Hey guys, welcome back. Jali goli piya, jalale vaat piya, dele jot kiya, palale taal kiya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் ஃபேக்ட் சேனல்லேருந்து ஒரு வீடியோ. அந்த வீடியோ பார்க்கும்போது என்ன சொல்கிறீங்க அப்படி ஷாக்காக இருந்தது. ஸோ அதனாலேயே அந்த வீடியோவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னென்னா, பல பேரை அளவைத்த வடிவேலு, இந்த சிரிப்புக்கு பின்னாடி இப்படி ஒரு வில்லத்தனமா. ஸோ டாபிக் பார்க்கும்போதே என்ன சொல்கிறீங்க, பல பேரை சிரிக்க வச்சு தானே பார்த்துருக்கோம். சரி, ஏதோ உண்மையை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க போல், அப்படி என்ன தான் சொல்ல போகிறீங்கிறத பார்த்துருவோம். முடிஞ்ச அளவுக்கு இதில் பாஸ்ட் பண்ணாமல் இதை டீட்டெயிலாக உன்னிப்பாக கவனிப்போம். இது ஒரு 14 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ஒக்கனை போயிடலாம். ரேடியோ ரேடியோ வடிவேல் ஒரு மாஸ்டர் பீஸ். தமிழ் சினிமாக்கு கிடைச்ச பொக்கிஷம். பல பேர் பிபி மாத்திரை போடாமல் தப்பிக்கிறதுக்கு காரணமே நம்ம வைகை புயல் தானே. இவரை பற்றி புகழ்ந்து சொல்லிக்கிட்டே போகலாம். என்னதான் படங்களில் அவர் நம்மளை சிரிக்க வச்சாலும், ரியல் லைஃப்பில் பல பேர் அழ வச்சிருக்காரு. அப்படி அவர் வளர்றதுக்கு யாரெல்லாம் பபுள் கம் மாதிரி மென்று துப்பியிருக்காரு, அவரோட உண்மையான முகம் என்ன, அவர்கிட்ட மாட்டிக்கிட்டு முடிச்ச ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் யார் யாருன்னு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட். வடிவேல் அவர்கள் என் தங்கை கல்யாணி படத்தில் ஒரு குட்டி ரோல் நடிச்சு, அதுக்கப்புறம் ராஜ்கிரண் அவர்கள் ஹெல்ப்பால் என் ராசாவின் மனசிலே படத்தில் நடிச்சு, அப்படியே படிப்படியாக பிக்கப் ஆகி மேலே வந்த விஷயம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். என்னதான் இவருக்கு 100% டேலண்ட் இருந்தாலும், கேரக்டர் வைஸ் 0% தான் பல டைம் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அப்படி அவர் பண்ண அட்ராசிட்டிஸ் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம். அம்மா கிரியேஷனோட ப்ரொடியூசர் டி சிவா அவர்கள் வடிவேல் சாரை தெய்வ வாக்கு படத்தில் 1992 நடிக்க வச்சிருக்காரு. அப்போ தான் வடிவேல் அவர்கள் சினிமாக்கு என்ட்ரி போட்டு அப்படியே பார்த்து பார்த்து பக்குவமாக வளர்ந்துக்கிட்டு வந்தாரு. அதாவது தெய்வ வாக்கு அவரோட 5வது படம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்ன அவர் தான் இவங்க ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில ஹீரோவை என்கிட்ட வந்து பிரிச்சுட்டாங்க.
சரி இவர் பண்ணா பேசுறது ஹீரோ சீரியஸா எடுத்துக்கிறாங்க, பிடிக்க மாட்டுது அது இதுன்னு சொல்றாருல. பட் மலேசியால நடந்த 2.2 படத்தோட ஆடியோ லான்ச்ல விவேக் சார் ஒரு பண்ணுக்கு என்னடா நைட்டி ஸ்கிரிப்ட் எழுதி வாங்கிட்டு வந்துட்டேன்னு கேப்பாரு. எழுதி ரெடி பண்ணிட்டேன் அதுக்கு தலைவர் ஒரு நிமிஷம் டென்ஷன் ஆயிடுவாரு. அப்புறம் விவேக் சார் கூலா பேசி சமாளிச்சதும் இவரும் கூல் ஆயிடுவாரு. இப்படி வடிவேல் டென்ஷன் ஆனதை பத்தி விவேக் அவர்களே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. வாட்டி ஸ்டேஜ்ல தான் என்னன்னா நான் சொன்னது அவர் கொஞ்சம் லைட்டா தப்பா எடுத்துக்கிட்ட மாதிரி தெரிஞ்சது. அதாவது அவருக்கு வந்தா ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி போல. இதே மாதிரி 2008 சென்னை சாலிகிராமம்ல இருக்க வடிவேல் வீட்டு கண்ணாடிய விஜயகாந்த் ஆளுங்க கல் எரிஞ்சு உடைச்சிட்டாங்க. என்ன அட்டெம்ட் மர்டர் பண்ண பாக்குறாங்கன்னு விஜயகாந்த் அவர்கள் மேல ஒரு கேஸ் கொடுத்திருப்பாரு வடிவேல். பட் வடிவேல் அவர்கள் வீட்டோட கண்ணாடிய விஜயகாந்த் அவர்கள் உடைக்க சொல்ல வேற ஒரு ஆக்டர் தான் உடைக்க சொல்லியிருக்காரு. இந்த கல்ல அடிச்சது வந்து வேற ஒரு நடிகர் அப்படின்னு அந்த நடிகர் பேரை கேப்டன் சொன்னார். ஏங்க நீங்க இந்த இதை பிரஸ்காரங்க சொல்லிருக்கலாமே, நம்ம ஏன் வந்து இன்னொரு நடிகரை காட்டி கொடுக்கணும், நம்ம மேலேயே பழி இருக்கட்டும் சொன்னவர் கேப்டன் விஜய். அதனால அங்க இருந்தவங்க காண்டாக்கி வடிவேல அடிச்சிருக்காங்க. அப்ப இருந்தே வடிவேல விஜயகாந்த் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இத பத்தி ரெண்டு இவ்வளவு பிரச்சனை இருக்கா படம்னா ஆக்டர் தியாகு சொல்லிருப்பாரு. ஏன் இங்க காரணம் தெரியுங்க, வண்டி எடுத்து சொல்லுங்க இல்லையா துக்கம் பாடி எடுத்ததுக்கு அப்புறம் எடுத்துருவாங்க. அண்ட் இந்த இஷ்யூக்கு கேஸ் ஃபைல் பண்றதுக்கு தியாகு அவர்கள் வடிவேலுக்கு சப்போர்ட்டும் பண்ணிருக்காரு. அப்போ வடிவேலுக்கு விஜயகாந்த் மேல ஆரம்பிச்ச புகைச்சல் தான் இப்ப வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் வடிவேல் 2011 எலெக்ஷன்ல விஜயகாந்த் அவர்களுக்கு நல்ல பாடம் கத்துத்தரன்னு சொல்லிட்டு பிரச்சாரத்துக்கு போய் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிருக்காரு. நம்மள வளர்த்து விட்டவராச்சுன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம குடிகார அவன் இவனு விஜயகாந்த் அவர்கள ரொம்ப மட்டமா பேசிருக்காரு. நல்லா கட்சி கையில இருக்கு அவர் மாதிரியே போஸ் கொடுக்குறீங்க கூட்டணியிலேயே சேர்த்திருக்க கூடாது என்றும் கூறிய நடிகர் வடிவேலு திமுகவின் சாதனைகள் குறித்து பேச துவங்கிய போது கூட்டத்தில் இருந்த ஒருவர் வடிவேலு மீது செருப்புகளை வீசினார். இவ்வளவு மட்டமா பேசிய விஜயகாந்த் அவர்கள் திருப்பி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசல. எலெக்ஷன் நடந்த அதே வருஷத்துல செப்டம்பர் 22 அன்னைக்கு நடந்த ஒரு பிரஸ் மீட்ல கூட வடிவேல் பிரச்சனை பத்தி விஜயகாந்த் அவர்கள் கிட்ட ஆங்கர் கேட்பாங்க. அதுக்கு விஜயகாந்த் அவர்கள் வடிவேல் யாரோ கேப்பார் பேச்சு கேட்டு இப்பெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு ஒரே வார்த்தையில சிம்பிளா சொல்லி முடிச்சிருவாரு. இப்படி எந்த இடத்துலயும் வடிவேல தரக்குறைவா விஜயகாந்த் அவர்கள் பேசினதே இல்ல. கடவுள் இருக்கான குமார்ன்ற மாதிரி அந்த எலெக்ஷன்ல விஜயகாந்த் அவர்கள் சப்போர்ட்டோட ஏடிஎம்கே அமோகமா ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் வடிவேல் இருக்கிறன்னு தெரியாம இருந்துட்டு போயிடலான்னு அமைதியே ஒதுங்கிட்டாரு. இப்ப ரீசெண்டா கூட தேமுதிக பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதை கேட்டது கொஞ்சம் பயந்து போய் வேற ஒரு கொஸ்டின் ஸ்கிப் ஆயிடுவாரு. எவ்வளவு புடி போட்டு எத்தனை டைம் அந்த கொஸ்டின் கேட்டாலும் சீக்காம தப்பிச்சிடுவாரு. விஜயகாந்த் அவர்கள் வடிவேல தப்பா பேசிட்டாருன்ற ஒரே ரீசன் அல்ல. வடிவேல அவர்களோட பல படங்கள்ல ஒன்னா நடிச்ச சுப்புராஜ், அதாவது நம்ம சாரபாம்பு சார், இனிமேல் உங்க கூட நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வடிவேல் டீம்ல இருந்து வெளியே வந்துட்டாரு. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் சுப்புராஜுக்கு 12 வருஷமா சோறு போட்டு காப்பாத்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் வடிவேல் கூட சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சதுலாம். சோ உப்பிட்டு வர உள்ளளவோ நினைக்கணும்னு வடிவேல விஜயகாந்த் அவர்களை பத்தி தப்பா பேசுறது தாங்க முடியாம அந்த டீம்ல இருந்து வெளியே வந்துட்டு இருக்காரு. விஜயகாந்த் பத்தி தப்பா பேசுறதுனால சாப்பாடு போட்டு வரது விஜயகாந்த் சொல்லி பார்த்து கேட்கறேன். ஆல்ரெடி வடிவேல் மேல கடுப்புல இருந்து சினி இண்டஸ்ட்ரி டைரக்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் இந்த எலெக்ஷன் பிரச்சனையில வசிக்கினதுக்கு அப்புறம் இதான் சான்ஸ் அவருக்கு மூவி ஆஃபர் தரத்தையே கம்மி பண்ணிட்டாங்க. ஏன் 2011 அப்புறம் வருஷத்துக்கு ஒரு படத்துல மட்டும்தான் அவரை பார்க்க முடிஞ்சது, அதுவும் நடிச்ச படங்களை காமெடி பெருசா ஒர்க் அவுட்டும் ஆகல. இப்படி பட வாய்ப்பு தராம இருந்தாவது கொஞ்சம் அடங்குவார்னு பார்த்தா 2015 நடிகர் சங்கம் எலெக்ஷன்ல ரொம்ப பேசிருப்பாரு. என்னையே 4 வருஷமா உன்னை காணாண்டாங்கிறாங்க, இதுக்கு இது பதில் கிடையாது. சரி பெரிய ஆக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட தான் இப்படி நடந்துக்கிறாரு. இவரை நம்பி இவர் கூட எப்பவும் இருக்க வடிவேல் குரூப்னு சொல்ற சின்ன சின்ன ஆக்டர்ஸ் கிட்டயாவது ஒழுங்கா நடந்துக்குவாருன்னு பார்த்தா அவங்க கிட்டயும் மோசமா தான் நடந்துக்கிறாரு. முன்னாடிலாம் அவங்களுக்கு என்ன ரோல் தந்தாலும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு மேல சம்பளம் தரமாட்டாராம். அதுவும் அவர் கூட சப்போர்ட்டிங் ரோல்ல நடிக்கிற உமன்ஸ்க்குலாம் ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு மேல சம்பளம் தரவே மாட்டாராம். அந்த காமெடியன்ஸ் டைரக்டா ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட போய் கொஞ்சம் சம்பளத்தை ஏத்தி கொடுங்கன்னு கேட்டா உங்களுக்கு வடிவேல் அவ்வளவுதான் தர சொல்லியிருக்காருன்னு சிம்பிளா சொல்லி அனுப்பிடுவாங்களாம். அப்படி ஒரு இதான் வந்து
கரெக்டா குடுக்கல அப்படிங்கறது எனக்கும் ஒரு சின்ன வருத்தம். அதே மாதிரி ஒரு படத்துல நடிச்ச காமெடியன்ஸா அவ்வளவு சீக்கிரம் இன்னொரு படத்துல ரிப்பீட் ஆக விடவே மாட்டாராம். பிகாஸ் அவரை ஓவர் டேக் பண்ணி வளர்ந்துட கூடாதுன்னு எல்லாரையும் அவரோட கண்ட்ரோலே வச்சிருக்காரு. அப்படி இவர்கிட்ட சிக்கி சின்னப்பனமான ஏகப்பட்ட காமெடியன்ஸ் இருக்காங்க. லைக் முத்துக்கால போண்டாமணின்னு சொல்லிட்டே போலாம். இப்ப வரைக்கும் அவர் கூட இருந்த காமெடியன்ஸ் தனியா வளராம வடிவேல் நடுவுல பிரச்சனைகள்ல மாட்டினதும் வடிவேல் கூட இருந்த காமெடியன் தானே நின்று மத்தவங்களாலே ஒதுக்கப்பட்டு வாய்ப்பு இல்லாம கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அதுவும் வடிவேல் அவரோட குரூப்ல இருக்கவங்க கஷ்டப்படும் போது பெருசா யாருக்கும் உதவி பண்ணி தூக்கி விட்டதும் இல்ல. முக்கியமா கோவிட் டைம்ல சைட் ஆக்டர்ஸ் எல்லாம் சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டதுலாம் நம்மளுக்கு தெரியும். அப்ப கூட வடிவேல் யாருக்கும் ஒரு ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணல. ஏன் அவங்களுக்கு போன் பண்ணி எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்கன்னு கூட கேட்கலையா? அந்த அளவுக்கு கொடுத்து கொடுத்து கை சேர்ந்தவரும் நம்ம வடிவேல் அவர்கள். இதுல போண்டாமணி உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனப்போ அவருக்கு உதவி செய்வேன்னு சொல்லியிருக்காரு. பட் கடைசி வரைக்கும் ஒரு 1000 ரூபாய் கூட அவருக்கு தரல. இதை பத்தி போண்டாமணியே சொல்லி புலம்பியிருப்பாரு. வடிவேல் அவர்கள் திரும்பி ஒரு முறை முறைச்சிட்டு போயிட்டு இருக்காரு. இவங்க மாமாக்கே நான் தான் சந்திரமுகில ஆக்டிங் சொல்லி கொடுத்தேன், இவன் எனக்கு சொல்றதுன்னு அங்க இருக்க கோ ஆர்டிஸ்ட் கிட்ட கேட்டிருக்காரு. இந்த நியூஸ் நானும் பார்த்தேன். இவர் இவர் இந்த வாரத்தில் வீடியோ கிளிப்பு இதில் சொல்லியிருக்காரு, டேரக்டர் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கன்னு தனுஷ் சொல்லியிருக்காரு. இவர் வந்து சந்திரமை படத்தில் இவர் மாமனாருக்கே நான் தான் சொல்லி கொடுத்தேன், அதாவது காமெடியில் கொஞ்சம் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பார் போல இருக்குது. இவர் எனக்கு சொல்ல வந்துட்டார் அப்படின்னு பேக்கப் அப்படி இப்படின்னு போயிட்டார். அதுக்கப்புறம் தான் அந்த ரோலில் வந்து விவேக் நடித்தது. அதில் இருந்து தனுஷ் விவேக்கை தவிர இவர் எந்த காமெடியன்ஸும் வடிவேல்கிட்ட போனதே கிடையாது. உத்தம புத்திரன் படத்துக்கு கூட போய் அதுல நீங்க தான் நடிக்கணும், விஐபி படத்துலயும் நீங்க தான் நடிக்கணும்னு கடைசி வரைக்கும் விவேக்கத்தான் தனுஷ் எல்லா படத்துலயும் போட்டுக்கிட்டே இருப்பாரு. அப்ப நம்ம யோசிப்போம், ஏன் இவங்க வடிவேலோட நடிக்கல, நல்லாதானே இருக்கு, வடிவேல நடிச்சிருக்கலாமே அப்படின்னு பார்க்கும்போது அது ஏதோ நடந்திருக்கு தெரியல. வேற இவ்வளவு விஷயம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா உட்காந்து பார்த்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன், இவ்வளவு நடந்திருக்கா நடாது என்ன சொல்றாரு. ஆனா டைரக்டர் சொல்றதை கேளுங்க என்ன அப்படின்னு ஒரு முறை முறை சார், ஒரு வடிவேலு சார், தனுஷ் சார் கடுப்பேத்திருக்காரு. அவரோட அந்தோனியார் படத்துல வடிவேல் நடிச்சு ஷாம ரொம்ப இன்சல்ட் பண்ணிருக்காரு. அதனால கடுப்பான ஷாம் அவர்கள் இதை பத்தி நடிகர் சங்கத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட ரோல்ல விவேக் அவர்களை நடிக்க வச்சு படத்தை முடிச்சிருக்காங்க. இதே ஒவ்வொருத்தரா வெறுப்பேற்றிக்கிட்டு வந்தவர் கடைசியா கை வச்ச இடம் டைரக்டர் சங்கர். 23 புலிகேசி படத்தோட ஹிட்டோட கண்டினியூவா 24 புலிகேசி எடுக்கும் போது படத்தோட டைரக்டர் சிம்பு தேவனோட கதையில இவர் பல சேஞ்சஸ் பண்ணி கதைக்குள்ள இவர் ஒரு புது கதை உருவாக்கி இப்படிதான் படத்தை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. சிம்பு தேவன சரி நான் சங்கர் சார் கிட்ட கேட்டு சொல்றேன்னு போயிருக்காரு. சங்கர் சார் சிம்பு தேவனோட கதையே நல்லா இருக்கு, அதை வச்சே படம் எடுக்கலாம்னு சொல்ல அது அப்படியே சிம்பு தேவன் வடிவேல் கிட்ட சொல்லியிருக்காரு. அதை கேட்ட வடிவேல் அவர்கள் அவருக்கு காமெடி படம் பத்தி என்ன தெரியும் சொல்லி கொஞ்சம் ஓவரா பேச அது சங்கர் சார் காதுக்கு போக அப்படியே பிரச்சனை பெருசா இருக்கு. வடிவேல் அவர்கள் அதுக்கப்புறம் படத்தோட ஷூட்டிங்லயும் கலந்துக்கல. உடனே சங்கர் அவர்கள் இதை பத்தி ப்ரொடியூசர் கவுன்சிலர் ரிப்போர்ட் பண்ணிருக்காரு. ப்ரொடியூசர் கவுன்சிலர் இருந்து வடிவேல் அவர்களை பஞ்சாயத்துக்கும் கூப்பிட்டுருக்காங்க. ஆனா 2-3 டைம் கூப்பிட்டு அனுப்பியும் அவர் சமாதான பேச்சு வார்த்தைக்கு வரல. கூடவே சங்கர் அவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்த கையோட நீயும் நானும் நடுவுல பேயும் படத்தோட ப்ரொடியூசர் ஆர்கே ஜிவி கூட வடிவேல் கமிட் ஆன அன்டைட்டில் படத்தோட டீம்னு லைனா எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இது எதுக்கும் வடிவேல் கரெக்டா ஆன்சர் பண்ணதால அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து 4 வருஷத்துக்கு இவர் எந்த படத்திலும் நடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த நியூஸ் கேட்டு வடிவேல் அவரோட ஃபேன்ஸ் பல பேருக்கு கஷ்டமாவும் வடிவேலால நொந்து நூல் நூலானவங்களுக்கு சந்தோஷமாவும் இருந்துச்சு. சோ மெர்சல் படத்துக்கு அப்புறம் ஒரு 4 வருஷம் கேப் எடுத்து 2021 நாய் சேகர் ரிட்டர்ன் படத்துல வடிவேல் நடிச்சாரு. என்னதான் இவர் எனக்கு என்டே இல்லன்னு ரீஎன்ட்ரி கொடுத்தாலும் படத்துல காமெடி பெருசா ஒர்க் அவுட் ஆகல. தோல்விக்கு முக்கியமான காரணம்னு சொல்லிருப்பாரு. கூட நடிக்கும் போது வந்து அவர் நல்லா வரணும் அந்த காமெடி பேச பண்ணும் அப்படின்னு தான் நாங்க அவர் கூட நடிச்சோம். பட் இப்போ உள்ளவங்களாம் நான் நல்லா வரணும் அப்படின்னு தான் அவர் கூட நடித்தாங்க.
அதுவே வந்து அந்த படத்துடைய தோல்விக்கு காரணமா இருக்கலாம். சொல்ல போனா அதானே உண்மை. சோ இதுக்கு அப்புறமாவது வடிவேல் அவர்களுக்கு அவர் கூட நடிச்ச சின்ன சின்ன ஆக்டர்ஸோட அருமை புரியும் நினைக்கிறேன். அதுவும் சிவானிலாம் ஒரு நாளைக்கு அவங்க போட்ட ட்ரெஸ் 5,000 ரூபாய்க்கு மேல இருக்கணும். நான் சொல்ற மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் போடணும்னு பந்தா கட்டி ஷூட்டிங் வராம அவாய்ட் பண்றதுலாம் பார்த்தாவது இவர் அவர் கூட நடிச்ச கோ ஆக்டர்ஸ்க்கு 500 ரூபாய் சம்பளத்துக்கு எப்படிலாம் அழக்கழிச்சாருன்னு ஞாபகத்துக்கு வரட்டும். இன்னும் இவர் மேல பல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. பல யூடியூப் சேனல்ல ரொம்ப அசிங்க அசிங்கமா கூட பேசியிருக்காங்க. பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அந்த ரக விஷயம்லாம் நம்ம இதுக்கு அலசி அரைஞ்சுக்கிட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் வடிவேல் அவர்களோட கம்பேக் காமெடி எல்லாம் தேவைதான். அட் த சேம் டைம் கூட இருக்க கோயக்கஸையும் வளர்த்து விட்டு அவங்க லைஃபையும் கலர்ஃபுல்லா மாத்தணும். அப்புறம் லாஸ்டா ஒன்னே ஒண்ணு, திறமையான கலைஞனுக்கு கொஞ்சம் ஆணவம் இருக்கிறது அழகுதான். அதுவே அளவுக்கு மீறி போனா நான் சொல்ல தேவையில்லை, அவரே பட்டு புரிஞ்சிருப்பாரு. ஓகே, இதோட இந்த கண்டென்ட்டை முடிச்சுக்குவோம். இல்ல, திறமையான கலைஞனுக்கு திமிர் இருக்கலாம், ஒரு ஆணவம் இருக்கலாம். அதை எங்க எங்க பயன்படுத்தணும்னு ஒண்ணு இருக்குல்ல, நம்மளை வளர்த்து விட்ட கலைத்துறையிலேயே போய் காட்டுறது. இந்த திருப்பி அடிச்சு செஞ்சு விட்டுருச்சுல, 4 வருஷம் உங்களை தூக்கி போட்டுருச்சு, அதுக்கப்புறம் நீங்க கம்பேக் எல்லாம் கொடுத்தீங்க, ஆனா நிக்க முடியல. அது ஃபர்ஸ்ட் டைம் போனது போனதுதான். உங்க கூட சேர்ந்து நடிக்கிறது அவங்களோட ஃபேமிலி, அவங்க எல்லாம் யாரு? உங்களை ரசிக்கிறவங்க தானே நீங்க. உங்க எனக்கு ரசிகர்கள் தானே, என் கூட இருக்கிறவங்க எல்லாம் வேறன்னு பார்க்க முடியாது. எல்லாரும் ஒரே தான். முத உங்க கூட இருக்கிறவங்க உங்களை ரசிச்சாதான் அது மற்ற இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ தெரியல, அது இவ்வளவு இவ்வளவு விஷயம் இருக்காங்கிறது. அதுக்கு அவர் அவர் சைடில் என்ன நியாயம் சொல்லுவாரோன்னு எனக்கு தெரியலை. பட் ஒருத்தர் ரெண்டு பேர்னா பரவாயில்ல, பெரும்பாலும் இந்த கம்ப்ளைண்ட் அப்பப்போ வந்துக்கிட்டு தான் இருக்கும். இவர் அப்படி, இவர் இப்படி, இவர் அப்படின்னு எல்லாரும் கூட இவருக்கு பிரச்சனை தானே. ஸோ என்னன்னு தெரியலை, பட் புதுசாக இருந்தது. அதாவது இப்போ அது எந்த கமெண்ட்டுமே அடிக்க முடியலை. என்னன்னா, ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளை பற்றின ஒரு உண்மை, இன்னொரு ஃபேஸ் தெரியும் போது என்ன பேசுறதுனே தெரியல. அது பிளைண்டாக சப்போர்ட் பண்ணவும் முடியாது, சப்போர்ட் பண்ணி பேசவும் முடியாது. தப்பு பண்ணுனா தப்பு தான், யாராக இருந்தாலும். அதை பிடிச்சவராக இருந்ததுக்காக முட்டெல்லாம் கொடுக்க முடியாது. அதனால தான் என்ன பேசுறதுன்னே தெரியலை. நம்ம இடத்துல பார்த்துட்டே இருக்கேன், இது வடிவேலோட இன்னொரு ஃபேஸ் அப்படின்னும் போது ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒருத்தர் ரெண்டு பேர்னா பரவாயில்ல, அவர் கூட இருந்தவங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமாக எல்லாரும் ஒரே மாதிரி கம்ப்ளைண்ட் வைக்கும்போது அப்போ எல்லாருக்குமா ஒருவர் மேலே கோவம் இருந்து ஒரேடியாக தூக்கி போட பார்ப்பாங்க. அப்போ ஏதோ ஒன்று நடந்துருக்கு. எனிவேஸ் காய்ஸ், வீடியோ ரொம்ப நல்லா இருந்தது, புதுசாக இருந்தது, ஒரு ஒரு அன்ஈஸியாக ஒரு வித்தியாசமான ஃபீலாக இருந்தது. எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. உங்களுக்கு இன்னொரு புதுமான வீடியோ வந்து பேசுகிறேன், சரி பார்த்தீங்களா வளர்றேன். உங்களுக்கு இன்னொரு புதுமான வீடியோ வந்து சந்திக்கிறேன். அண்டி தான் டம்ஸ்டிக் மேல சைனிங் ஆஃப். டேக் கேர், பை. நல்ல குடும்பம். அவ்வா 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 அவ்வா.